சீதாராம் வணக்கம். வசுதேவ சுதம் தேவம் கம்சசானூரமர்தனம் தேவிக்கி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். பகவத்கீதையில் 11 அத்தியாயம் பார்க்குறோம், விஸ்வரூப தரிசன யோகம் பார்க்குறோம். அர்ஜுனுக்கு விஸ்வரூபம் காட்டின்னு இருக்கான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். இந்த விஸ்வரூபம் பார்த்தோன்னே என்ன, நான் தைரியத்தையும் இழக்கிறேன் அமைதியும் இழக்கிறேன் அப்படின்னு பயப்படுறான். இங்கே விஸ்வரூபத்தை பார்த்து இது இதுவரைக்கும் 24 ஸ்லோகங்கள் பார்த்துருக்கோம். இப்போ 25 ஸ்லோகம் பார்க்குறோம். திஷ்டம் கராலாணிச்ச தே முக்கியானி திஷ்டேப காலா நல சன்னிபாணி திஷோ நாஜானே நாலபேச்ச சர்மா பிரசீத தேவேஷ ஜெகன் நிவாச தேவேஷன்னு கூப்பிட்றாங்க. தேவாளுக்கெல்லாம் தேவனாக இருக்கக்கூடியவன், தெய்வத்துக்கெல்லாம் தெய்வமாக இருக்கக்கூடியவன், ஈஷனை எல்லாரையும் ஆளக்கூடியவன், எல்லாரையும் நியமிக்கக்கூடியவன், அதனால இவனை தேவேஷா அப்படின்னு கொடுக்கு. ஜெகன் நிவாசா, ஜெகத்தே அவங்களுக்குள்ள தான் இருப்பிடமாக இருக்கு. ஜெகத்தே அவனோட பகவான்கிட்ட தான் வசிக்கிறது. ஜெகத்தை ஜெகத்துக்கு வாசஸ்தலமாக இருக்கக்கூடியவன், இருப்பிடமாக இருக்கக்கூடிய, அதனால் ஜெகன் நிவாசா அப்படின்னு சொல்கிறேன். எப்படி இந்த இந்த ஸ்லோகத்தில் சொல்லும்போது திஷ்டாங் கராலின் முக்கியானி முக்காணி முகத்தை பார்க்குறான். பார்த்தா ஒரே கோர பார்த்தா நீட்ட வளைஞ்ச நீட்ட கோர பொருட்களை பார்க்குறாங்க. துஷ்ணாங்கராளின் சத முகாணி அந்த கோர பொருட்களை பார்த்தா அவர் பயம் ஏற்படுது. பல்லெல்லாம் நீண்டு இருக்குது, வளைஞ்சிருக்கு, கோரமாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு. அப்படி ஒரு ரூபத்தை காட்டுறான் பகவானுங்க. முகாணி திஷ்டேப காலா காலானல காலானல சன்னிபாணி ஊழிக்கால நெருப்பு போல் இருக்குது. வாயில் பார்த்தா ஒரு நெருப்பு அப்படியே அனல் வீசுறது வாயில். எப்படி எப்படின்னு கேட்டால் ஊழிக்கால நெருப்புன்னு பேர். உலகம் அழியிறதுக்கு ஒரு நெருப்பு ஏற்படும். உலகம் அழியும் போது அது வந்து பிரளய கால அக்னின்னு சொல்வான். இந்த பிரளய காலத்தில் ஒரு அக்னி ஏற்பட்டு எல்லாம் எரியும். அதுபோல் என்னடே வாயில் அப்படி ஒரு அக்னி, வாயில் வந்து பார்த்தா ஒரு அக்னி ஊழிக்கால நெருப்பு போல் வாய் அப்படி இருக்கான், பிரகாசமாக இருக்குது. அதில் வந்து பற்களும் பார்த்தா நீண்டு இருக்குது. திஷ்டே அதை நான் பார்க்குறேன் சொல்கிறான். திசோ நான் ஜானேன் செலவேச்ச, அதனால் திசைகள் தெரியல. ஏன்னா பிரகாசம், அப்படி ஒரு பிரகாசம் நாலா பக்கத்துலையும் சூழ்ந்து இருக்கான் இல்லையா பகவான். எல்லா இடத்துலையும் வியாபிச்சுக்கூடிய பகவான் விஸ்வரூபம் காட்டுற போது எல்லா பக்கமும் அவனே சூழ்ந்திருக்கான். ஒரே பிரகாசமாக ஒளிப்பழம்பாக சூழ்ந்திருக்கிறாள். பொதுவாக திக்கு எப்படி திக்கு எனக்கு தெரியலேன்னு சொல்கிறான். திசோ நான் ஜானேன் செலேப, திசைகளே எனக்கு தெரியல. எப்படி திசைகள் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னு கேட்டால் சூரியனை பார்த்து தான் திசைகளை கண்டுபிடிக்கிறோம். ஒரு சூரியனை நம்ம காலமாக சூரியோதயம் பார்த்தா இது கிடைக்கும்னு கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு வலது பக்கம் உள்ளது தெற்காக இருக்கும், இடது பக்கம் உள்ளது வடக்காக இருக்கும். அப்படி தானே கண்டுபிடிக்கணும் திக்கு, அப்படி தானே நம்ம கண்டுபிடிக்கணும். அதுமாதிரி சாயந்தரம் சாயந்தரம் பார்த்தா சூரியன் மேற்கு பக்கம் இருப்பார். அப்போ மேற்கு பக்கம் சாயந்தரம் பார்த்தா சூரியன் எந்த திக்கில் இருக்கோ அங்கே மேற்கு இருக்கார். அதுக்கு மேற்குக்கு வடக்க வலது பக்கம் பார்த்தா வடக்காக இருக்கும், இடது பக்கம் தெற்காக இருக்கும். இப்படி வச்சு தான் திக்கை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஆனால் எல்லா பக்கமே ஒளிப்பிழம்பாக இருக்கக்கூடிய பகவானை, பரஞ்சோதியாக இருக்கக்கூடிய பகவானை பார்க்கும்போது எல்லா பக்கமே ஒளிமயமாக இருக்க தோண்டு எப்படி திக்கை கண்டுபிடிக்கலையும், திக்கை கண்டுபிடிக்க முடியாதுங்க. திஷோ நான் ஜானே செல லேபேச்ச சர்மா, சர்மான்னா எனக்கு சுகத்தை அடையலை கேட்டா, சுகம் எனக்கு அடையலை, சுகத்தை நான் அடையலைன்னு சொல்கிறேன். இப்படி பார்க்கும்போது கோரமான பற்களோட வாயில் வந்து நெருப்பு உமிழ முடியாத, ஊழிக்கால் நெருப்பு உமிழ முடியாத வாயுக்கள், அது பார்த்து நாலா பக்கம் சூழ்ந்திருக்கக்கூடிய ஒளி பிரகாசம் ஒளி பிழம்பு, அது திக்கு எந்த திக்கில் இருக்கோங்கூட தெரியல. திசைனா ஜானேஞ்சலே பச்சார்மா, அதனால் எனக்கு சுகம் இல்லைன்னு சொல்கிறான். சுகம் இல்லை, சுகம் இல்லைன்னா துக்கமாக இருக்குது, துன்பமாக இருக்குதுன்னு சொல்கிறான். அமைதி இல்லை. பொதுவாக இதை பார்த்தோன்னு ஒரு மனசில் ஒரு படபடப்பு ஏற்பட்டுடுத்து. இப்போ விஸ்வரூபத்தை இவ அர்ஜுனன் தான் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் விஸ்வரூபத்தை காட்டும்போது அர்ஜுனனுக்கே ஒரு படபடப்பு ஏற்பட்டுடுத்து. லேபெச்ச சர்மம் பிரசீத தேவேஷ ஜெகன் நிவாசா, மனசில் வந்து அமைதி போயிடுது, மனசில் வந்து சுகம் போயிடுது. அதனால் துன்பமாக இருக்குது, இப்போ துக்கமாக இருக்குது மனசு. இந்த ரூபத்தை பார்க்கும்போது துன்பம் சுங்கமாக, பொதுவாக பகவானை பார்த்தா ஒரு சுகமாக இருக்கும், பகவானை பார்த்தா அப்படி ஒரு பிரசன்னாக இருக்கும், அப்படி பகவானை பார்த்தா ஒரு மனசில் ஒரு இன்பம் ஏற்படுமே. கிருஷ்ணனை பார்க்கும்போதெல்லாம் இன்பம் ஏற்படும். எல்லாருக்கும் இன்பத்தை கொடுக்குறவன் தான் கிருஷ்ணன். ஆனால் அப்பேற்பட்ட கிருஷ்ணன் விஸ்வரூபத்தை காட்டும்போது பயம் ஏற்படுது, பயத்தினால் துன்பம் ஏற்படுது, சுகமே இல்லைன்னு சொல்லலாம். எனக்கு லேபேச்ச சர்மா, திசைகள் எனக்கு தெரியல, எந்த திக்கு எந்த திக்கில் இருக்கேன்னு எனக்கு தெரியல, எந்த திசையில் இருக்கேன்னு தெரியல. தேவேஷ ஜெகன் நிவாசா, ஜெகத்தே உங்கள்கிட்ட இருக்கு இல்லையா, ஜெகத்தே உங்கள்கிட்ட வசிக்கிறது. இந்த இடத்துல ஆச்சரியம் என்னன்னு கேட்டால்,
ஜெகத்து அவன்கிட்ட தான் இருக்கு. அப்போ இப்போ ஜெகத்துக்குள்ளதான் இவன் இருக்கான். அர்ஜுனனுக்கு இப்போ என்ன, இப்போ அப்படி ஒரு கேள்வி என்ன கேட்டால், அர்ஜுனன் வந்து ஜெகத்தை இந்த உலகத்துக்குள்ளே ஒரு குருக்ஷேத்திரம் ஒரு இடத்துல இருக்கான். அர்ஜுனன் அந்த உலகத்துக்குள்ளே பாரத தேசம் ஒரு தேசம், அந்த பாரத தேசத்தில் குருக்ஷேத்திரம் கூடிய இடம், குருக்ஷேத்திரம் கூடிய அந்த யுத்த பூமியில் தான் அர்ஜுனன் இருக்கான். ஆனால் இப்போ என்ன சொல்கிறான், அந்த சரீரத்துக்குள்ளே நான் எல்லா பக்கமும் சூழ்ந்திருக்கேன், நான் எந்த திக்கில் இருக்கேன்னு இப்போ செய்கிறான். அப்போ தான் என்ன எடுத்து பார்த்தா, ஜெகத்தே அவங்ககிட்ட இருப்பிடமாக இருக்குது. ஜெகத்தை அவங்ககிட்ட இருப்பிடமாக இருக்குன்னா, இப்போ ஜெகத்தே வெளியில் இருந்து தானே இந்த விஸ்வரூபத்தை பார்க்குறான். இப்போ யுத்த காலத்தில் தான் விஸ்வரூபம் காட்டப்படுது, யுத்த காலத்துலேருந்து அவன் பார்க்குறான். ஆனால் அங்கே பார்த்தா எனக்கு ஜெகத்தே அவங்களுக்குள்ளே வச்சுருந்துருக்கா, போது ஜெகத் எப்படி வெளியில் இருக்கும், ஜெகத்தே அவனுக்கு இருப்பிடமாக இருக்குது. அத்தனை 14 லோகம் பகவானுக்குள்ளே அடக்கமாக இருக்கும்போது ஜெகத் எப்படி வெளியில் இருக்கும் கேட்டால், அதுதான் பகவானோட சாமர்த்தியம். அதுனால் அகடித்த கடனா சாமர்த்தியம் பேர். ஒரே நேரத்தில் ரெண்டு விதமாகவும் இருப்பான். பார்த்தா உலகம் முழுக்க தன்குள்ளேயும் காட்டுவான், அதே சமயம் உலகத்துக்குள்ளே தானும் இருப்பான். அதான் அங்கே ஆச்சரியம். இப்போ அர்ஜுன் வந்து திருமையில, அர்ஜுன் பின்னாடி பீஷ்மரையும் துரோணனும் தன்னோட திருமையிலே காட்ட போகிறான். ஆனால் பீஷ்மரோ துரோணனோ இப்போ யுத்த காலத்தில் நேராக தான் இருக்கான். நேராக பீஷ்மர துரோணனே தன் திருமையிலே கொஞ்சம் அடுத்த ஸ்லோகத்தில் காட்ட போகிறான். காட்டும்போது பார்த்தா இங்கே யுத்த காலத்தில் நேராக தானே இருக்கா பீஷ்மர், துரோணர், கர்ணன்னா இருக்காளே, அவெல்லாம் எப்படி அவன் திருமையிலுக்குள்ளே தெரியலான்னு கேட்டான். அதான் ஒரே சமயத்தில் ரெண்டு விஷயம் காட்டப்படுது. அப்போ வந்து பார்த்தா இதுதான் ஒரு இது ஒரு பார்த்தா இந்திரஜாலம்னா, இது ஒரு இந்திரஜாலம் கூட ஒதுக்க முடியாது. வானவில்னால் கொஞ்சம் நேரம் வானவில் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் மறைஞ்சு போயிடும். விஸ்வரம் அப்படி இல்லை, பகவான் நினச்சிருந்தா தான் அதை மறைப்பான். இந்திரஜாலம்னா நட ஒன்று இல்லாத இருக்கிறதா கிடையாது, இருக்குது. ஆனால் அத்தனை ஜெகத்தை அவங்களுக்குள்ளே இருக்குது, அதுவும் உண்மை தான். அதே ஜெகத்துக்குள்ளே அந்த ஜெகத்தே வெளியிலே இருக்குது, அதுவும் உண்மை தான். அதுதான் இங்கே அதுதான் அதுக்கு தான் அந்த சாமர்த்தியத்தை தான், அதுதான் அகடித்த கடன சாமர்த்தியம்னு சொல்ல வழக்கம். இதுதான் பகவான் ரெண்டு விதமாகவும் காட்டக்கூடியவன். ஆனால் அந்த சாமர்த்தியம் பகவான் இருக்குது. அதனால் அந்த இதை பார்க்க முடியாமல் பிரசீத அப்படின்னு சொல்லலாம். பிரசீதன்னா எனக்கு அருள் புரிவு, ஜெகநிவாசா தேவேஷா ஜெகநிவாசா, எனக்கு அருள் புரி, எனக்கு அருள் அருள் புரி, என்கிட்ட கருணை காட்டுன்னு சொல்கிறான். என்னத்தை அருள் புரியுன்னு கேட்டான், எனக்கு இந்த இந்த துன்பத்தை எனக்கு போக்கு, இந்த பயத்தை எனக்கு போக்கு. நான் உன்னை பார்த்து இந்த விஸ்வரூபத்தை பார்த்து பயந்து போயிருக்கேன், இந்த பயத்தை போக்கி என் மனசை வந்து இயல்பு நிலைக்கு வர முடியாது, நீ அருள் பண்ணு அருள் பண்ணு இங்கே பிரார்த்தனை பண்ணுறான். இதுதான் இந்த ஸ்லோகம், 25வது ஸ்லோகம். திஷ்டாகலாளின் சச்சே சதே முக்கியானி, திஷ்டாகலாளின் சதே முகாணி, திஷ்டேப காலா நல சன்னிபாணி, திசோ நானே சலேபெச சர்வம் பிரசீததேவ ஜெகன் நிவாசா. அப்போ ஊழி நெருப்பு போல இருக்கக்கூடிய ஒரு அக்னி. அங்கே அங்கே இங்கே இங்கே சொல்லும்போதே சன்னிபாணின்னு ஒரு வார்த்தை சொல்கிறான். ஊழி நெருப்பு போல, ஊழி நெருப்பு எப்படி இருக்கும், பழைய கால நெருப்பு எப்படி இருக்கும், அது போல் வாயில் அப்படி ஒரு நெருப்பு மாதிரி இருக்குது வாய். அதில் வந்து கோர பற்களும் தெரியுது, அதை பார்த்து எனக்கு பயமாக இருக்குது. அருள் பொடியே, அதனால் எனக்கு நீ அருள் பொடி கிருஷ்ணா, எனக்கு வந்து என் பயத்தை போக்கி, எனக்கு வந்து என் பயத்தை போக்கி, அதனால் அது மூலமாக என் துன்பத்தை போக்கி என் இயல்புக்கு வரத்துக்கு நீ அருள் பொடின்னு பிரார்த்தனை பண்ணுறான். இந்த 25வது ஸ்லோகத்தில் இப்போ 26வது ஸ்லோகம் 27வது ஸ்லோகம் ரெண்டும் சேர்த்து அணிவிக்கக்கூடிய ஸ்லோகம். பொதுவாக அமிச்சத்வம் திருராஷ்டிரஸ்ய புத்ரா சர்வம் சகேவ சகேவ அவனிபால சங்கஹே பீஷ்ம துரோணோ சூதபுத்ர சதாஷோ சகச அஸ்மாதீய அபியோத முக்கிய அப்படின்னு சொல்லி இங்கே 26வது ஸ்லோகத்தை இங்கே பேசுகிறான் அர்ஜுனன். அமிச்சத்துவம், அப்போ நான் பார்க்குறேன் இந்தன்னு ஆரம்பிக்கிறான். இந்த ரூபத்தை திருராஷ புத்திரா, ஓ திருமேனிக்குள்ளே திருராஷ புத்திர 100 பிள்ளைகளையும் பார்க்குறேன். துரியோதனாளிகள் 100 பேர், திருராஷனோட பிள்ளைகள் 100 பேர். முக்கியம் மூத்த வந்து துரியோதன், துரியோதனையும் தான் ஆச்சு 100 பேர். அவனோட 100 மற்ற 99 தம்பிகள் சேர்த்து 100 பேரையும் உன் திருமேனியில் பார்க்குறேன். சர்வம் சகைவ அவனி பாலசங்கா, அதோட அதோட கேட யாரை பார்க்குறேன்னு கேட்டால், அவனி பாலசங்கா அவனினா இந்த உலகத்தை ஆளக்கூடிய ராஜாக்கள் அந்த கூட்டத்தையும் பார்க்குறேன். உலகத்தை யார் யாராலாம் துரியோதனுக்காக போரிட வந்திருக்காளோ, துரியன் பக்கத்தில் யாரெல்லாம் போரிடுறாளோ, அவனுக்கு உதவி பண்ண யாராலாம் வந்திருக்காளோ யுத்தத்தில், அவளையும் பார்க்குறேன். அவனின்னா உலகம், உலகத்தை பரிபாலிக்கக்கூடிய ராஜாக்களோட கூட்டத்தையும் நான் பார்க்குறேன் அந்த திருமேனிலே. அதில் இன்னும் பார்க்குறேன் பீஷ்மோ துரோணோ சூத புத்திரோ ததாசோ, பீஷ்மரை பார்க்குறேன். எழுத்தாப்புல இருக்கிற பீஷ்மரை இப்போ அவன் பகவானோட திருமேனிலே, விஸ்வரூபத்தோட திருமே பகவானோட திருமேனிலே இப்போ பார்க்குறான். பீஷ்மரை பார்க்குறான், துரோணரை பார்க்குறான், துரோணரையும் பார்க்குறான். இது இங்கே
சூதபுத்திர ததாஸ்து, சூதபுத்திரான தேரோட்டி பையனான தேரோட்டி பையனாக இருக்கக்கூடிய புத்திரனாக இருக்கக்கூடிய கர்ணனையும் பார்க்கலாம். இந்த மூணு பேர் முக்கியம் யுத்தத்தில். பொதுவாக யுத்தம் மகாபாரத யுத்தம் இன்னும் ஆரம்பிக்கலை. ஆனால் மகாபாரத யுத்தத்தை வந்து மூணு பேர் தான் வழி நடத்துகிறான். முதல் சேனாதிபதி யாருன்னு கேட்டால் பீஷ்மர் தான் முதல் சேனாதிபதியாக இருந்து பீஷ்மர் கீழே விளையாட மட்டும் அவர் சேனாதிபதியாக இருந்தார். அதுக்கப்புறம் துரோணர் வந்து சேனாதிபதியாக இருந்து அந்த படையை வழி நடத்தி யுத்தத்தை நடத்தினார். அப்புறம் துரோணரும் அழிஞ்சு போன அப்புறம் அடுத்த அப்புறம் கேட்டால் துரோணரோட வதம் ஏற்பட்ட அப்புறம் கர்ணன் அந்த காரியத்தை செய்கிறான். இல்லை கர்ணன் இருக்கே சொல்கிறான், பீஷ்மர் இருக்க மட்டும் நான் வந்து ஆயுதம் ஏந்த மாட்டேன்னு சொல்லிட்டான், யுத்தம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பீஷ்மர் முதலில் பீஷ்மர் துரோணர் ஆன அப்புறம் கர்ணன் வந்து சூதபுத்திர தேரோட்டி தான், தேரோட்டியால் வளர்க்கப்பட்டனால அவனை தேரோட்டி பிள்ளைனே இங்கே சொல்கிறான். இங்கே கர்ணனும் போன அப்புறம் தான் அடுத்து சல்யன்குடி ராஜா சேனாதிபதி வந்து பாரத யுத்தத்தை நடத்துகிறான். நடத்தும் கடைசியில் அதோட யுத்தம் பயனற்றான், யுத்தம் முடிஞ்சு போயிடுதுங்க. இல்லை என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் சல்யனானே இவாளோட மாமா தான், இவா பொதுவாக பாண்டவாவோட மாமா தான் சல்யன். பொதுவாக பாண்டவாளுக்கு உதவி பண்ணுறா தன் படையோடு வந்திருந்தார் சல்யன். வர வழியில் என்ன பண்ணிட்டான்னு கேட்டால் சல்யன் வந்து நல்ல அழகாக தேரோட்டக்கூடியவன். இங்கே வந்து இந்த பக்கம் கிருஷ்ணன் தேரோட்ட போகிறான்னு தெரிஞ்சு போச்சு. பார்த்தசாரியாக அர்ஜுனுக்கு தேரை நடத்தக்கூடியவன் கிருஷ்ணன். அதே போல் சல்யன் நல்ல தேரை நடத்தக்கூடியவன், தேரை ஓட்டக்கூடியவன். அதே சமயம் ராஜாவர். அதனால் இவருக்கு கிருஷ்ணனுக்கு சமமாக நம்மளுக்கு சல்யன் கிடச்சா தேவையில்லைன்னு துரியோதனை நினைக்கும். ஆனால் இவாளோட மாமா, இவள் பாண்டவாளுக்கு மாமா, இப்போதான் நகுலன் சகாதேவனுக்கு மாமாவா. நகுலன் சகாதேவனுக்கு மாமா இருக்கக்கூடிய சல்யன் தன் மருமான் எங்கே எந்த பக்கத்தில் இருக்காளோ அவளுக்கு தானே உதவி பண்ண வருவான். மருமான பாண்டவான நகுல சகாதேவன் பாண்டவாளில் அஞ்சு பேரில் ஒருத்தர். அந்த அவளுக்கு உதவி பண்ண தான் சல்யன் தன் தேசத்துலேருந்து வரான். தன் தேசத்துலேருந்து வர சல்யனை மடக்கி பிடிக்கிறதுக்கு துரியோதனோட கபடமாக ஒரு நாடகம் பண்ணால் வர வழியில் அவருக்கு ஒரு நல்ல ஒரு ஆகாரத்தை ஏற்பாடு பண்ணான். இது மாதிரி தான் ஏற்பாடு பண்ணுற யார் மூலமாக யாத்திரை வரும்போது அத்தனை பேருக்கும், அவருக்கும் அவர் படை வீரர்களுக்கும் ஆகாரம் கூதலையிலேருந்து ஆரம்பித்து யானையிலேருந்து சேர்ந்து எல்லாருக்கும் அதுக்கு ஆகாரம்லாம் கொடுத்தா அவருக்கு சந்தோஷப்பட்டார். அப்புறம் அடுத்த நாள் யாத்திரை போனால் நூறு இடத்துல வந்து எங்கே நீங்கள் ஆகாரத்தை ஏற்றுக்கணும் பிரார்த்தனை பண்ண சரி ஏற்றுட்டா இப்படியே பண்ண கடைசியில் பார்த்தா அருமையான ஒரு போஜனத்தை சமர்ப்பிச்சுட்டே வந்தான். நித்தியபடி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆச்சு இவர் யாத்திரை பண்ணிகிட்டே வரும்போது இது யார் பண்ணுறான்னு தெரியல. கடைசியில் யார் பண்ணுறான்னு தெரியலேங்கிறத உடனே பார்த்தா துரியோதனை வந்து நின்னா நான் தான் பண்ணுறேன், ஏன் எனக்கு நீ பண்ணுறேன், நீ என்னோடய எதிரியாச்சு, நான் வந்து பாண்டவாளுக்காக யுத்தம் பண்ண மாட்டேன் நீ எதுக்கு பண்ணுறேன்னு கேட்டா. இல்லை இல்லை இங்கே வந்து எனக்கு தேரோட்டணும்னு கேட்டான். நன்னா இருக்குது, நான் வந்து தேரோட்டு, நான் பெரிய ராஜாப்பா, நான் யாருக்கு தேரோட்டம் கேட்டேன், நான் போய் கர்ணனுக்கு கர்ணனே ஒரு தேரோட்டி பிள்ளைக்கு போய் நான் தேரோட்டுறது நன்னா இருக்காது, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ சொன்னால் நீங்கள் என்கிட்ட சாப்பிட்ருக்கேன், அதனால் சாப்பிட்டு நீ எங்களோட ஆகாரத்தை ஏற்றிருக்கேன், அதனால் நீங்கள் எனக்கு கிட்டே தயவு பண்ணுன்னு கேட்டான். பொதுவாக ஒருத்தட்ட சாப்பிட்டா அவளோட தாட்சிணியை சாப்பிட்டுட்டா அவளுக்கு அடிமைப்பட்டுருவோம் பொதுவாக. அதனால் தான் யார் கொடுத்தும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாள். அப்படியே கொடுத்தாலும் நம்மளோட பணத்தை செலவிச்சு தான் நம்ம சாப்பிடணும், நம்மளாக ஒரு ஓசியாக சாப்பிட்றக்கூடாது. அதுபோல் என்னாச்சு இவன் சல்யன் இப்படி பண்ணிவிட்டான், சல்யன் பண்ணு சல்யனுக்கு வேறு வழியில் சாப்பிட்டுட்டேன்னு சொல்லி காமிச்சிட்டானே. அப்போ நீங்கள் எனக்கு உதவி பண்ணுன்னு கேட்கும்போது நான் வந்து கர்ணனுக்கு யாருக்கு வேணால் தேரோட்டுவேன், கர்ணனுக்கு தேரோட்டமேனா அவனே தேரோட்டி புள்ள, அவனுக்கு நான் தேரோட்ட மாட்டேன். அப்போ சொன்னால் அர்ஜுனுக்கு கிருஷ்ணன் தேரோட்டுறான், அதே மாதிரி நீங்கள் தேரோட்டினா கிருஷ்ணனுக்கு நீங்கள் சமம், கிருஷ்ணனுக்கு ஈடான தேரை நடத்துகிறோம் நீங்கள். அப்போ உங்களுக்கு கிருஷ்ணனுக்கு சமமான ஸ்தானத்தை தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த பக்கம் கிருஷ்ணன் தேரோட்ட போகிறான், இந்த பக்கம் சல்யன் ஓட்டும் போது ரெண்டு பேரும் சமம், கிருஷ்ணனுக்கு சமமாக நீங்கள் ஆயிடுவேன். அதனால் கிருஷ்ணனுக்கு சமமாக தேரோட்டக்கூடிய வல்லமை உங்களுக்கு ஒன்று சொன்னோன்னு வேறு வழி இல்லைன்னு அர்ஜுனுக்கு கர்ணன் தேர் ஓட்டினா நிறைய கதை இருக்குது. அந்த கடைசியில் கர்ணன் வந்து ஒரு சைவம் இந்த தேர் சக்கரம் அமைங்கினவனே தூக்கிறதுக்கு வந்து இவன் உதவியே பண்ணலை. கடைசியில் பார்த்தா கர்ணன் அடிச்சுட்டான் அவனை வந்து கொஞ்சம் தேரோட்டிய அதிகாரம் பண்ணான். நீ என்ன நீயே தேரோட்டி பிள்ளை என்னை அதிகாரம் பண்ணுறான்னு சொல்லி பண்ணி கடைசியில் கர்ணன் வதம் ஆனப்புறம் சல்யன் அந்த படையை நடத்துகிறான். ராஜா தானே என் பள்ளியது அந்த படையை சேனாதே நடத்துறான். இந்த விஷயத்தை எக்ஸ்ட்ரா கதை மகாபாரத்தில் நான் சொன்னேன். இப்போ முதல்ல பீஷ்மனால் நடத்தப்பட்டது, அப்புறம் துரோணரால் நடத்தப்பட்டது, அப்புறம் வந்து கர்ணனால் நடத்தப்பட்டது, அப்புறம் வந்து சல்யனால் நடத்தப்பட்டது. அதனால் இங்கே சொல்லலாம் பீஷ்ம துரோண சூதபுர சதாசோ சகாது சகதேவ சகாச ஆத்மதீய அபியோத முக்கிய. அதே மாதிரி என் பக்கத்தில் சக ஆத்மதீய என் பக்கத்தில் சில பேர் இது மாதிரி என்னாச்சு எல்லோரும் வாய்க்குள்ளே பூந்து போகிறான். அதான் இங்கே சொல்கிறாங்க
அர்த்த ஸ்லோகம் சொன்னாதான் இதுக்கு அர்த்தம் புரியும். இப்போ இவாளெல்லாம் சொல்கிறா, இவாள் என்ன பண்ணுறா, பீஷ்மரோ துரோணரோ வாய்க்குள்ளே பூந்து, அவர் பகவானோட வாய்க்குள்ளே உள்ளே பூந்து போகிறா, உள்ளே உள்ளே போய் அழிஞ்சு போகிறான். அதுதான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறான். இந்த முன்னாடி ஸ்லோகம் ரெண்டு சேர்த்து தான் அமைக்கணும். அது மாதிரி என் பக்கத்துலேயும் சில ராஜாக்கள் ஆத்மந்திய யோதமிக்க நல்ல யுத்தத்தில் ரொம்ப முக்கியமானவா, யுத்தத்தை நல்லா பண்ணக்கூடிய முக்கியமானவாளும் என் பக்கத்துலேயும் சேர்ப்பிடறான். இங்கே சொல்லும்போது வார்த்தையை ரொம்ப கவனமாக சொல்கிறான். சர்வகா அவள் பக்கத்தில் எல்லாருமே போயிட்டான். துரியோதனா 100 பேரும் போயிட்டா, பீஷ்மரோ துரோணரோ, அதுக்கப்புறம் அப்புறம் கர்ணனோ, அதுக்கப்புறம் சல்யனோ, அதுக்கப்புறம் அது மாதிரி எல்லாரும் அவள் பக்கத்தில் போயிட்டான். அந்த என் பக்கத்தில் வந்து அவள் என் பக்கத்தில் சில ராஜாக்கள் போயிட்டான், அதான் முக்கியம். அவள் பக்கத்தில் பூர்ண அழிவு அவள் பக்கத்தில், இவா பக்கத்தில் சில பேர். ஏன்னா இவா பக்கத்தில் கொஞ்சம் அழிவு ஏற்படணும் இல்லையா, பூபார நிவர்த்தி ரெண்டு பக்கம். பூபாரத்தை நிவர்த்தி பண்ணுறது தான் அந்த மகாபாரத யுத்தத்தையே பகவான் பிரயணிக்கிறான், கிருஷ்ணன் பிரயணிக்கிறான். பூமிக்கு ரொம்ப பாரம் தாங்கலை, ஏன்னா துரியோதனாதிகள் சிசுபாலன் கம்சனால் பாரம் தாங்கலை. அதுக்காக நம்ம வந்து பூபார நிவர்த்திக்கு தான் மகாபாரதம் கூட யுத்தத்தை ஏற்படுத்தி அத்தனை பேரையும் அழித்து பூமியோட பாரத்தை குறைச்சான் பகவானுங்க. அது மாதிரி எங்கள் என் பக்கத்தில் யோதம், என் பக்கத்தில் யுத்தத்தை சிறப்பாக பண்ணக்கூடிய யுத்தத்தை நடத்தக்கூடிய சில பேரும் என் பெயர்டான் கூட இங்கே விஷயத்தை சொல்கிறான். இது இந்த 76வது ஸ்லோகம். அமிச்சத்வம் திதராஷ்டபுத்ரா சர்வம் சகைவ அவணி பாலசங்கே பீஷ்மத்ரோணோ சூதப்ர சதாஷோ சக அஸ்மாதிய அஸ்மாதிய நம்ம பக்கத்துலேயும் சொல்கிறான், என் பக்கத்துலேயும் கூட அவன் சொல்ல ரொம்ப மரியாதையாக பேசுகிறான். ரொம்ப கிருஷ்ணோட பேசும்போது என் பக்கம் சொன்னால் அது நல்லா இருக்காது. நம்ம பக்கத்தில் ஏன்னா கிருஷ்ணன் தேர் ஓட்டுறான்லே, அப்போ அவன் கிருஷ்ணன் நம்பால் தானே. அதனால் இங்கே சொல்கிறான், சக ஆஸ்மதி அஸ்மாதிய அபியோத முக்கிய, நம்ம பக்கத்துலேயும் சில முக்கியமான வீரர்கள் போயிட்டா வாய்க்குள்ள அப்படின்னு சொல்கிறான். எப்படி போயிட்டாங்க கூட விஷயத்த அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க. இப்போ 27வது ஸ்லோகம். பக்தானி தே துரமான விஷந்தி துஷ்டகராணி பயானகாணி கேச்சித் விலங்கா தசனாந்தரேஷு திருஷ்யந்தி சூனித்தை உத்தமங்கே பக்தராணித்தே துவரானமானும். எல்லாம் வந்து வேகமாக பரபரப்பாக வந்து வாய்க்குள்ளே போகிறான். எங்கள் பக்தராணி வாயில் வந்து போகிறான், மகான் முகத்தில் வந்து முகத்தில் இருக்கிற வாய்க்குள்ளே வந்து எல்லோரும் வேகமாக வந்து போகிறான். யார் சித்த மாதிரி சொன்ன பீஷ்மரோ துரோணரோ கர்ணரோ துரியோதனா 100 பேரும் சரி, எல்லோரும் வந்து வாயில் போகிறான். பக்தராணி துவரமான ரொம்ப வேகமாக வந்து ரொம்ப பரபரப்போடு வந்து விஷந்தி வந்து வந்து வாயில் வந்து கிருஷ்ணோட வாயில் வந்து புகழா. எப்படி அது தீச்சுவாளர் தீப்பிழம்பு போல் இருக்கிற வாய், ஊழிக்கால் நெருப்பு போல் இருக்கக்கூடிய அந்த வாய்க்குள்ளே புகழாவா. துஷ்டம் கராளி பயானுகாணி துஷ்டன், அது கோரமான பற்கள், நீண்டமான பற்கள், வளைந்த பற்கள், கோரமான பற்கள் இருக்கக்கூடிய அந்த வாயில் கராளனே பயானுகாணி. அது காட்ட அதை அந்த வாயை பார்த்தாலே பயமாக இருக்குது, அதுக்குள்ளே இவன் பூழதை பார்த்தா இன்னும் பயமாக இருக்குது. கேச்சித்து விலங்கா, சில பேர் வந்து அதில் சில பேர் கேச்சித்து விலங்கன்னா சில பேர் உள்ளே போகும்போது இந்த ரெண்டு பல் எடுக்கிற போய் மாட்டின்ட்டான், பல் எடுக்கிற மாதிரி தான் நான் கேச்சித் விலங்கா தசனாந்தரேஷு தசனாந்த பல் எடுக்கிற மாத்தின்ட்டான். சில பேர் விலங்கனா தழுகை, சில பேர் ரெண்டு பக்கமும் தொங்குறான்னு சொல்கிறான். உள்ளே போயிட்டா உள்ளே போயிட்டா பல் எடுக்கிற மாட்டின்டா, ரெண்டு பல் எடுக்கிற மாட்டின்ட்டா அவள் முன்பகுதி வந்து வாய்க்குள்ளே இருக்கு, பின்பகுதி வந்து வாய்க்கு வெளியில் தொங்கின்னு இருக்கான். அதனால் விலங்கா கேச்சித் விலங்கா தசனாந்தரேஷு தச பல்லுக்கு எடுக்கல மாட்டின்ட்டான். சந்திரஷியன்ட்டு அவளை பார்க்க அவளை பார்க்கும்போது பயம் ஏற்படுது. அப்படி அவள் எப்படி இருக்காங்கடா, சூர்ணித்தே உத்தமங்கே, உத்தமங்கேனா அங்கம்னா நம்மளோட அவயங்கள், சரீரத்தில் உள்ள அவயங்கள், அவயங்களை முக்கியமான உத்தம அங்கம், முக்கியமான அங்கம் என்ன தலைதான், சிரசு தானே பிரதானம், இந்த உடம்புக்கு சிரசு தான் பிரதானம். இந்த சூர்ணித்தை அது என்ன, அந்த சிரஸ் எப்படின்னா நெசுக்கப்பட்டிருக்கான், தூள் தூளாக நெசுங்கப்பட்டிருக்கான், சுக்குநூறாக இருக்கும் அந்த தலையெல்லாம் சுக்குநூறு ஆகினா பள்ளி எடுக்கிற மாட்டின்ட்டு சுக்குநூறாகிடுது, நெசுக்கப்பட்டிருக்கு, சுக்குநூறாக இருக்குது. சூனித்தைனா நொறுக்கப்பட்டிருக்கு, இந்த தலையெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கு, இந்த பல்லு கோரமான பருக்கில் மாட்டின்ட்டு அந்த பல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கு, தலையெல்லாம் அந்த தலையெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கு, நெசுங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சூனித்தை சூனித்தை உத்தமங்கைன்னு சொல்ல இந்த விஷயம் சொல்கிறான். அப்போ இந்த மாதிரி காட்சி காட்டுறான். பக்தராணி தே துரமான விஷந்தி துஷ்டக்கராணி பயானிகாணி கேச்சித் விலங்கா தசனாந்தரேஷு துஷ்யந்தே சூர்ணித்தே உத்தமங்கை அப்படின்னு கூட விஷயத்தை சொல்கிறான். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறத விஷயம் என்னன்னு இந்த வாய்க்குள்ளே எல்லோரும் போகிறான். சித்த முன்னாடி பீஷ்மரெல்லாம் பார்க்க, இந்த பீஷ்மரெல்லாம் வாய்க்குள்ளே போகிறத இப்போ சொல்கிறான். பீஷ்மர் துரோணர் அப்போ இந்த யுத்தத்தோட ரிசல்ட்டே தெரிஞ்சு போச்சு. யுத்தத்தில் பின்னாடி என்ன நடக்க போகிறது, பீஷ்மரோ துரோணரோ கர்ணனோ எல்லாம் அழிஞ்சு போகிறான்,
அப்படிங்கூட விஷயம் தெரிய போகிறது. அந்த விஷயத்தை முன்னாடியே காமிச்சுட்டான். நீ வந்து இவாளெல்லாம் அழிக்க மாட்டேன், நீ தீர்மானம் அழிக்க மாட்டேன், நான் யுத்தம் பண்ண மாட்டேன்னு நீ சொன்னால் கூட இவாளெல்லாம் அழிஞ்சு தான் போகிறா. துரியோதனை 100 பேரும் அழிஞ்சு போகிறா, பீஷ்மர் அழிஞ்சு போகிறார், பீஷ்மர் துரோணர் கர்ணன் எல்லாரும் அழிஞ்சு போகிறா. அவளுக்காக போரிட்ட ராஜாக்கெல்லாம் அழிஞ்சு போகிறா. சில பேர் வந்து உள்ளே பூண்டுவா, உள்ளே போக முடியாமல் ரெண்டு பல்லுக்கு இடுக்களை மாட்டின்ட்டு அவள் தலை வந்து நொறுக்கப்பட்டு நெசுக்கப்பட்டு அவள் அப்படி இருக்கான்னு சொல்லி இந்த விஷயத்தை அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறான். 27வது ஸ்லோகம். பக்தராணி தே துரமான விஷந்தி திஷ்டங்கராணி பயானிகாணி கேசித் விலங்கா தசனாந்தரேஷு திருஷ்யந்தே சூர்ணித்து உத்தமாங்கை அப்படின்னு கூட இந்த 27வது ஸ்லோகம் இங்கே சொல்லப்படுது. 28வது ஸ்லோகம் அடுத்தது. இங்கே பொதுவாக 28, 29 ரெண்டு சேர்ந்து அணிவிக்கணும். பொதுவாக இந்த 26, 27 ரெண்டு சேர்ந்து அணிவிக்க வேண்டிய ஸ்லோகம், 28, 29 ரெண்டு சேர்ந்து அணிவிக்க வேண்டிய ஸ்லோகம். அது இப்போ 28 மட்டும் நம்ம இப்போ பார்க்குறோம், 28 மட்டும் பார்க்குறோம். யதா நதி நாம் பகுவா அம்புவேகா சமுத்திர மேவாபி சமுத்திர ஏவபி முகா திரவந்தி ததா தபாமி நர்லோக வீரா விஷந்தி வக்திராணி அபிபிஜ்வலந்தி யதா நதினா பகுவ அம்புவேகா சமுத்திர ஏபி முகா திரவந்தி அப்படின்னு சொல்லலாம். யதா நதினா இதுக்கு ரெண்டு உதாரணத்தோடு சொல்லலாம். இந்த 28வது ஸ்லோகத்தில் என்ன உதாரணம்னா நதிகள்லாம் வேகமாக ஓடி வருது. யதாம் நதி நாம் பகுவ அம்பு வேகா, ரொம்ப அம்புனா ஜலம், அந்த தண்ணீர் வந்து வேகமாக ஓடி, எது எதுக்கு வேகமாக சமுத்திரத்தில் வந்து கலக்கிறதுக்காக வேகமாக ஓடிது. யதாம் நதி நாம் பகுவ அம்பு பல நதிகள், ஒரு நதினா பல விதமான நதிகள் இருக்கு இல்லையா, கங்கை இருக்குது, யமுனை இருக்குது, சரஸ்வதி இருக்குது, காவேரி இருக்குது, தாமிரபரணி இருக்குது, கோதாவரி இருக்குது, பல நதிகள். எல்லா நதியும் எதில் வந்து சங்கமிக்கிறன்னா எல்லாம் சமுத்திரத்தில் வந்து சங்கமிக்கும். யதா நதி நாம் பகு அம்பு வேகா சமுத்திரமேவாபி மே அபிமுகா திரவந்தி, அபிமுகம்னா அதை குறிச்சு, அதை குறிச்சு ஓடும். எல்லாமே சமுத்திரத்தை குறிச்சு தான் ஓடும். அபிமுகம்னா அதை நோக்கி சமுத்திரம் நோக்கி தான் நதிகள் போடும் அப்படின்னு இந்த விஷயத்தை உதாரணமாக சொல்கிறான். எல்லா நதிகளும் எப்படி சமுத்திரத்தை நோக்கி வேகமாக ஓடி போய் சமுத்திரத்தில் கலக்கிறதோ அது போல் இப்போ எல்லாரும் வேகமாக வந்து வாய்க்குள்ளே வந்து விழுந்து அழிஞ்சு போகிறா அப்படிங்கூட விஷயத்தை இங்கே சொல்லலாம். அந்த உதாரணத்தோடு சொல்கிறான் இங்கே அர்ஜுனன். நதிகள்லாம் வேகமாக வந்து கலக்கிறது, நதிகள்லாம் வேகமாக வந்தபோது ஒரு நதிக்கு ஒரு வர்ணம் கூட உண்டு, பொதுவாக ஒரு கங்கைக்கு ஒரு வர்ணம் உண்டு, கங்கை வந்து வெள்ளை வெள்ளையேன் இருக்கும், சோன்குடி நதி சக்கச்சவேன்னு இருக்கும், யமுனை கொஞ்சம் கொஞ்சம் நீளமாக இருக்கும், கொஞ்சம் கருப்பாகவும் கூட யமுனை இருக்கும், அப்புறம் காவேரி தாமரமே அதுக்கு நதிக்கு உள்ள அந்த மண்ணோட சம்பந்தத்தால் நிறகம் உண்டு, நதிக்கு ரூபமும் உண்டு நிறம் உண்டு. கங்கையை பார்த்த கங்கைக்கு கங்கை அதுக்கு பேரும் உண்டு நாமம் உண்டு, கங்கையும் பேர், யமுனையும் பேர், சரஸ்வதியும் பேர், சரஸ்வதி அந்தரவாணியாக வரா, கோதாவரியும் பேர், காவேரியும் பேர், தாமிரபரணி பேர், பல விதமான பேர்கள் உண்டு. ஒரு நதிக்கு ஒரு பேர், அந்தந்த பிரதேசங்களை ஓடத்தோட அதுக்கு தனி பேர் உண்டு, அதே மாதிரி அதுக்கு நிறங்களும் உண்டு. ஆனால் எல்லாம் சமுத்திரத்தில் போய் கலந்தால் ஒன்றுமே இருக்காது, அதோட நிறத்தையும் இழந்துடும், அதோட பேரையும் இழந்துடும். சமுத்திர போய் கலந்த அப்புறம் கங்கைன்னு ஒரு பேர் கிடையாது, காவேரியும் ஒரு பேர் கிடையாது, எல்லா பேரும் போயிடுச்சு. அது மாதிரி நிறம் போச்சு, சமுதிரத்தை நிலம் நீல நிறமாக இருக்கிற நிலமாக நிறமாக போயிடும். அப்போ எல்லாம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் எல்லாம் போய் பகவான்கிட்ட போய் விழுந்தாலும் அவள் ஆத்மா வந்து கடைசியில் ஆத்மா போய் பகவான்கிட்ட போய் ஒடுங்கிறது. அப்போ ஆத்மா தன்னோட இயல்பை இழந்து கடைசியில் பகவான்கிட்ட போய் கலந்துருது. அப்போ இது தனியாக இருக்கும்போது சரீரத்தோடு இருக்கும்போது இந்த ஆத்மாவுக்கு ஒரு பேர் உண்டு, கிருஷ்ணன் ராமன் கோவிந்தன் ஒரு பேர் உண்டு, இல்லை கங்கை யமுனை சரஸ்வதியும் பேர் உண்டு. அது போய் சமுத்திரத்தில் அதோட பேரையும் இழந்தது, அதோட ரூபமான சரீரத்தையும் இழந்திருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. முதல் விஷயம் இன்னொன்று, அந்த சமுத்திரம்லாம் என்ன தான் நதி வேகமாக ஓடிந்தாலும் நதி எதுவும் தடுக்க முடியாது, தடுக்கிறதுக்கான விஷயமே இல்லை. அது கடைசியில் போய் சமுத்திரத்தில் போய் கடந்து தான் அதோட இலக்கு வந்து சமுத்திரம் தான். நடுப்புற சில சமயம் அணை போட்டு கொஞ்ச நாள் தேய்க்கி வைப்பா கூட, கொஞ்சம் தேய்க்க அணையை திறந்து விட்டால் திருப்பி அது சமுத்திரத்துக்கு தான் ஓடி போய் கலக்கும். அதுபோல் நம்ம பிறந்துட்டா எந்த ஆத்மாவும் பிறந்துட்டா, சரீரத்தை ஆத்மா வந்து ஒரு சரீரத்திலிருந்து பிறந்துட்டா அதோட கர்மகதியை அதோட கர்மத்தோட வேகத்தை தடுக்கவே முடியாது, அதோட கர்மகதியை கர்மத்தை வேகத்தை தடுக்கவே முடியாது. கடைசியில் அது ஒரு நாள் சரீரம் அழிஞ்சு தான் போகும், ஆனால் ஆத்மா இருந்துகிட்டே இருக்கும், பகவான் அடையணும் மட்டும் இந்த ஆத்மா இருந்துகிட்டே இருக்கும், அது போய் கடைசியில் பகவானை போய் கலக்கும். அப்போ அதோட கர்மகதியோ அது கர்ம வேகத்தை தடுக்க முடியாது. ஒரு கால் எல்லா நதியும் போய் எல்லாம் போய் சமுத்திரத்தில் கடந்தாலும் சமுத்திரத்துக்கு எந்த ஒரு மாறுதலும் ஏற்படாது. இத்தனை ஜீவராசிகளும் போய் பகவான் அடைஞ்சால் கூட அதனால நதிகள்லாம் வந்து நிறையா விழுந்தால் உடனே சமுதிரம் பருத்து போயிடுது. அத்தனை நதிகளோட ஜலமும் வந்து அத்தனை நதிகளோட தண்ணீரும் வந்து அதில் வந்து விழுந்துடுது சமுதிரத்தில், ஆனால் சமுதிரம் பருத்து போயிடுது.
ரொம்ப வெயில் காலமாக இருக்குது, எல்லா நதிகளும் வறண்டு போயிடுச்சு கொஞ்சம். அதெல்லாம் இன்றைக்கி அவளை தண்ணீரை வந்து அவளை ஜலம் வந்து நதி ஜலம் வந்து அவ்வளோ தூரம் வந்து சமுத்திரம் கலக்கலை, ஆனால் சமுத்திரம் இழைச்சி போச்சு அப்படின்னு இல்லை. சமுத்திரம் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி பரபிரம்மமான பகவான் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருப்பார். அஜீவங்கள் சேர்ந்தாலும் சேராட்டாலும் அதனால் அவன் வந்து அவன் எப்போதும் மாறுதல் அடையாமல் இருக்கக்கூடிய விஷயந்தான் முக்கியமாக இருக்குங்க. அதுதான் இந்த முக்கியம். இந்த சமுதிரத்திலோட தன்மை, இந்த நதிகளோட தன்மை என்னன்னு கேட்டால், எல்லாம் போய் பகவான்கிட்ட போய் கலக்கணும். கலக்கும் போது தன்னோட ஐடென்டியான பேரையோ ரூபத்தையோ இழக்கிறது ஒன்று. போய் கலந்தாப்புறம் அது போய் கலந்தப்போ அதனால் பகவான் எந்த மாறுதல் அடையாமல் இருக்கா. அது மட்டும் இல்லை, கர்மகதினால் இது போய் ஒரு நாளைக்கு போய் கலந்து தான் ஆகணும். இந்த பகவானை போய் கலந்து தான் ஆகணும் கூடிய விஷயங்கள்லாம் இங்கே சொல்கிறார். அதுதான் இந்த எல்லா விஷயங்களாக எதா நதி நாம் பகு அம்பு வேகா, வேகத்தோடு வரக்கூடிய நதிகள். இந்த நதிகள்லாம் நதிகளோட லட்சியம் என்னட்டா சமுத்திரத்தை கலக்கிறது தான். அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அப்போ எல்லா ஆத்மாவும் கலக்கக்கூடிய விஷயம் வந்து சமுத்திரத்தோடு தான். எது நதிகளோட லட்சியம் சமுத்திரம் தான், நதியோட இலை அப்போது எல்லா ஜீவங்களோட இலக்கும் ஈஸ்வரன் தான். அது ஒன்று மாறுதலே கிடையாது. இருக்கிற மட்டும் அந்த மாயையில் திருப்பி திருப்பி பிறந்தால் கூட கடைசி விண்ணகம் அடைவது மன்னவர் விதியேன்னு சுவாமி நம்மாழ்வார் சொன்னார். ஒரு நாளைக்கு போய் அடைஞ்சுதான். எந்த பிறவியில் அவனுக்கு ஞான பக்தி வைராகியம் ஏற்பட்டு இல்லை சரணாதி பண்ணி பகவான் அடைஞ்சுதான் ஆகணும். அப்போ பகவான் தான் அவனுக்கு இலக்காக இருக்கான். அந்த சமுத்திரம் வந்து சமுத்திரம் நதி வந்து இலக்காக இருக்குது இல்லையா. அப்போ அப்படி கூடிய விஷயத்தான் இங்கே சொல்கிறேன். ஏதா நதி நாம் பகு அம்பு வேகா சமுத்திர மேபாப்பி, சமுத்திரத்தை பகவான் அந்த நதி சமுத்திரத்தை குறித்து நதிகள் ஓட மாதிரி எல்லோரும் பகவான் குறித்து தான் போகணும். ஏன்னா பகவான் தான் நடத்துகிறான். உள்ளே இருக்கிற இருதயத்தில் அவன் தான் அந்தராத்மா இருந்து நடத்துகிறான். அது தெரியாமையே உணராமையே ஜீவன் திருப்பி பிறந்து வளர்ந்துட்டுருக்கும். அப்போ அது நடத்துகிறவன் தான். இந்த ஏன்னா இந்த சமுத்திரத்துலேருந்து தான் எல்லா நதிகளும் உற்பத்தி ஆச்சு. மதுபா சமுத்திரத்துலேருந்து ஜலந்தான் சூரிய கிரணங்களால் உரியப்பட்டு அது மேகமாக மாறி அது வந்து மலையில் வந்து விழுந்து அது வந்து நதியாக பிறவாச்சு. அதனால ஈஸ்வரன்ட்டேருந்து தான் மேகம் சமுத்திர ஜலத்தை மேலே போய் மேகமாகி அதே வந்து அது நதியாகி திருப்பி அப்போ ஈஸ்வரன்டே தான் ஜீவன்கள்லாம் உற்பத்தி ஆகி கடைசியில் ஈஸ்வரன்டே போய் லயமாறக்கூடிய விஷயமும் நதி சமுத்திரத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். சமுத்திர வேகா அப்படி முக்கா திரவந்தி அப்படி எல்லாம் வேகமாக ஓடி போய் கலக்கும் கலக்கிறது. ததா தபாமி நரலோக அது அதே போல் இங்கே எப்படி இருக்கட்டும். எல்லா நரலோக வீரர் உலகத்தில் இந்த வீரர்கள் இப்போ யுத்தத்தில் இந்த யுத்தகத்தில் என்னென்ன வீரர் யாரால எத்தனை தேசத்து ராஜாக்கள் இருக்காலோ எத்தனை வீரர்கள் இருக்காலோ எல்லாரும் நரலோக வீரர் இந்த உலகத்தில் உள்ள இந்த மனுஷ லோகத்தில் உள்ள அத்தனை வீரர்களும் விஷந்தி போய் அவன் வாயில் போய் விழறான். பகவானோட விஸ்வரூபத்தில் எப்படி விஸ்வரூப வாய் இப்படி வக்திராபி விஜ்வலந்தி அப்படியே பிரகாசமாக இருக்கு, ஜொலிக்கிறது அப்படி தீப்பழம்பு போல் இருக்கு. அந்த வாய் அக்னி அது கக்கின்ற அந்த வாய் இருக்கு, தீப்பழம்பு போல் அக்னி கக்கின்று ஜொலிச்சின்று பிரகாசமாக இருக்கக்கூடிய அந்த வாயில் போய் அத்தனை நரலோக வீரர்கள் அத்தனை மனுஷ உலகத்தை இந்த யுத்தத்தில் எத்தனை வீரர்கள் இருக்காலும் அத்தனை அவன் வாயில் போய் விடுறத நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டான். இதான் இந்த நதியை உதாரணம் எடுத்து பேசுகிற இந்த 28வது ஸ்லோகம். 29வது ஸ்லோகத்தில் வந்து விட்டில் பூச்சியை உதாரணம் எடுத்து பேச போகிறோம். அது மேற்கொண்டு அடுத்த இதில் பார்ப்போம். நம்ம இப்போ 28வது ஸ்லோகத்தில் எதா நதி நாம் பகுவா அம்பு வேகா சமுத்திர ஏவாபி அபிமுகா திரவந்தி ததா தபாமி நரலோக வீரா விஷந்தி வக்திராணி அபிவிஜ்வலந்தின்னு சொல்லி 28வது ஸ்லோகம். இந்த 4 ஸ்லோகத்தை 25, 26, 27, 28 இந்த 4 ஸ்லோகத்தை கீதாச்சாரியன் கிருஷ்ணன் கிருப்பியால் அனுபவித்தோம், சீதாராமன் கிருப்பியால் அனுபவித்தோம், குருநாத அனுகிரகம், ஸ்ரீராமார்ப்பணம்.